உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பாபர் மசூதி அமைந்த சர்ச்சைக்குரிய 2.27 ஏக்கர் நிலத்திற்கு சன்னி வக்பு வாரியம், நிர்மோஷி அகாரா, ராம் லல்லா ஆகிய மூன்று அமைப்புகள் உரிமை கோரி வந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த அலகாபாத் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட இடத்தை மூன்று தரப்பினரும் சரிசமமாக பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது. அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 14 மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மனுக்களை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், நீதிபதிகள் எஸ் ஏ போப்டே, டி ஒய் சந்திரசூட், அசோக் பூஷன், எஸ் ஏ நசீர் ஆகியோர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வருகிறது. இதனிடையே இந்த வழக்கில் சமரச தீர்வு காண்பதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி எஃப்எம்ஐ கலிபுல்லா தலைமையில் ஒரு மத்தியஸ்த குழுவை கடந்த மார்ச் மாதம் உச்சநீதிமன்றம் அமைத்தது. எனினும் சமரச பேச்சுவார்த்தையில் அனைத்து தரப்பினரும் எதிர்க்கும் ஒருமித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று அந்த குழு கடந்த ஆகஸ்ட் மாதம் தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 6 முதல் அயோத்தி வழக்கை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து விசாரித்து வருகிறது. இதனிடையே அக்டோபர் 18 அனைத்து தரப்பினரும் தங்கள் வாதங்களை முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் 18 உத்தரவிட்டது. இந்நிலையில் நீதிமன்றம் வழங்கிய கால அவகாசம் முடிவடைய இன்னும் 2 உள்ள நிலையில் இன்றுடன் வாதங்களை முடித்துக் கொள்ள நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இன்று வாதம் தொடங்கிய போது இந்து மகாசபா உள்ளிட்ட அமைப்புகளின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூடுதல் அவகாசம் கோரினார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இன்று மாலை 5 அனைத்து வாதங்களையும் முடித்து வைக்க உத்தரவிட்டனர். இதனிடையே இந்து அமைப்புகள் தாக்கல் செய்த புத்தகத்தை இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரஜீவ் தவான் கீழ்த்தறிந்ததால் நீதிமன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த நீதிபதிகள் நீதிமன்றத்திற்கான நல்லொழுக்கமே சிதைந்துவிட்டது, இப்படி நடந்து கொண்டால் நாங்கள் வெளியே சென்று விடுவோம் என்று தெரிவித்தனர். ராமர் பிறந்த இடமாக கருதப்படும் அயோத்தியை இந்துக்கள் புனித பூமியாக கருதுகின்றனர். அங்கிருந்து பழமையான ராமர் கோயிலை இடித்துவிட்டு அங்கு பாபர் மசூதி கட்டப்பட்டதாகவும் அவர்கள் நம்புகின்றனர். கடந்த 1992 டிசம்பர் 6 வலதுசாரி அமைப்புகளால் இடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த இடத்தில் மீண்டும் ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்பதும் இந்து அமைப்புகளின் நீண்ட கோரிக்கையாக இருந்து வருகிறது. அயோத்தி பிரச்சினைக்கு பல ஆண்டுகளாக சுமூக தீர்வு எட்டப்படாமல் உள்ள இந்த சூழலில் வழக்கு விசாரணை இன்றுடன் முடிவடைகிறது. தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் நவம்பர் 17 ஓய்வு பெற உள்ளதால் அதற்கு முன்பாகவே தீர்ப்பு வழங்க வேண்டியது அவசியம் என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கின் தீர்ப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.